வணக்கம். சட்டமன் வெளியிட முக்கிய தகவல். தமிழகம் முழுவதும் வாகன ஓட்டிகளுக்கு அதிர்ச்சி செய்தி. சுங்க கட்டணம் திடீர் உயர்வு. தமிழகம் முழுவதும் எந்தெந்த மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகமா இருக்கு, எந்தெந்த மாவட்டங்களில் சுங்கச்சாவடிகள் நம்மளுக்கு உயர்த்தப்படுறாங்க, ஏலமா இப்ப நம்ம பிரீஃபா பார்த்துட்டு மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவை. நம்மளோட சேனல்ல கீழே இருக்க ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெலி போற வீடியோ உங்களுக்கு அவன் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் இருக்கு, அந்த லிங்க் மூலமா நீங்க எல்லா விவரமும் துல்லியமாக தென்படலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக எந்தெந்த மாவட்டங்கள் நம்மளுக்கு சுங்கச்சாவடிகள் விலை வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். தமிழகத்தில் உள்ள 24 சுங்கச்சாவடிகளிலும் நள்ளிரவு 5 முதல் 20 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்கள் பார்த்தீங்கன்னா கட்டணம் வந்து நம்மளுக்கு வசூலிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. 49 இடங்களில் சுங்கச்சாவடிகள் இயங்கி வருகின்றது. இந்நிலையில் மாநிலத்தில் உள்ள 24 சுங்கச்சாவடிகள் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த மாதம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 21 சுங்கச்சாவடிகள் 5% முதல் 10% வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவது. அதே போல் இந்த ஆண்டு 24 சுங்கச்சாவடிகள் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவது. திருச்சி சமயபுரம் சுங்கச்சாவடி, திருப்புறைத்துறை, திருச்சி கரூர் பெண்ணம்பலப்பட்டி, திருச்சி கரூர் மணவாசி, லெவஞ்செட்டியூர், திருச்சி தஞ்சை வாழவந்தான் கோட்டை, விருதுநகர், புதூர் பாண்டியாபுரம், மதுரை எலியார்பதி, நாமக்கல், ராசம்பாளையம், சேலம், ஓமலூர் உள்ளிட்ட 24 சுங்கச்சாவடியில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. கரூர் லெவண்டியூர் டோல்பத்தில் கார், ஜீப், வேன், இலகு ரக வாகனங்களுக்கு ஒரு முறை பயண கட்டணம் ₹5 to 95, அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் நம்மளுக்கு உயர்த்தப்பட்டு 90 ரூபாயிலிருந்து நம்மளுக்கு 95 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வசூலிக்கப்படுறாங்க. அதே போல் நீங்கள் பலமுறை பயணிச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு 10 ரூபாய் உயர்த்தப்பட்டு 130 ரூபாயிலிருந்து 140 ரூபாய் நம்மளுக்கு உயர்த்தப்படுறாங்க. அதே போல் மாதாந்திர கட்டணம் பார்த்தீங்கன்னா 2625 ரூபாயிலிருந்து 2835 ரூபாய் நம்மளுக்கு வசூலிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. பேருந்து மற்றும் ட்ராக் ஒரு முறை கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா 305 ரூபாய் to 330 ரூபாய் நம்மளுக்கு வசூலிக்கப்படுறாங்க. அதே போல் பரமுறை வந்து நம்மளுக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து 460 ரூபாய் to 495 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுறாங்க. அதே போல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மாதாந்திரம் நம்மளுக்கு கட்டணம் எவ்வளோ வசூலிக்கப்படுறாங்கன்னா 9195 ரூபாய to 9920 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வசூலிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே அந்தந்த டோல்கேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சுங்கச்சாவடிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மாற்றப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டதுனால வாகன ஓட்டிகள் நம்மளுக்கு கடும் அவதிக்கு உள்ளாகி வந்துட்டு இருக்காங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.